வணக்கம் செல்லகுமாரின் மண்டலம் 1 முதல் 11 வரையிலான அனைத்து மண்டலங்களின் வானிலை தொகுப்பு 2022 மே 19 வியாழக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வானிலை அமைப்பு. கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி நேற்று தமிழக மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதிக்கு நகர்ந்ததை அறிவித்திருந்தோம். தற்பொழுது முழுமையாக கர்நாடக பகுதிக்குள்ளர, அதாவது அரபிக்கடலின் வடக்கு கேரளா, மங்களூர், கர்நாடகாவின் மங்களூர் பகுதி, அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய உள் கர்நாடக பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி, அதாவது அந்தமான் வடக்கு பகுதியில் உருவாகி தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மேற்கு காற்று தொடர்ந்து ஈர்த்து கொண்டே இருக்கும். கட்டுப்பாட்டு அமைப்பு அரபிக்கடலில் கர்நாடக கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால அங்கே காற்று குவிதல் கூடுதலாகவும், மேற்கு காற்று கன்னியாகுமரி முதல் கோவா வரைக்கும் உள்ள கடற்பகுதி வழியாக கிழக்கு நோக்கி தமிழகம் ஊடாக, ஆந்திர பகுதி ஊடாக, புதுச்சேரி ஊடாக, மேற்கு தொடர்ச்சி மலையின் கணவாய் பகுதிகளில் சற்று வலுவாக நுழைந்து வங்கக்கடல் இறங்கி வடக்கு அந்தமான் மற்றும் மியான்மர் கரையோரத்தை நோக்கி பயணிக்கும். இது வலுவாக குமரிக்கடல், அதாவது அரபிக்கடலோட திருவனந்தபுரம் ஒட்டிய பகுதி, அதாவது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, இலங்கையின் சுற்றுவட்டார கடற்பகுதி, பாக் ஜலசந்தி பகுதி, தமிழக கடலோரப் பகுதி வழியாக கூடுதல் காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும். மழைப்பொழிவு எப்படி அமையும் என்று பார்ப்போம். நேற்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சாரல் மழை எட்டி இருந்த நிலையில் கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், அதேபோல் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி, மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி நேற்று கொஞ்சம் கூடுதல். அதேபோல் திருச்சி மாவட்டம் தொட்டியம், உசிரி உட்பட, துறையூர் பகுதி உட்பட, தாத்தையங்கார்பேட்டை, உப்புலியபுரம் உட்பட பெரம்பலூர் மாவட்ட பகுதி மற்றும் பெரம்பலூர் மாவட்ட பகுதியில், அதேபோல் கடலூர் மாவட்டத்தோட விருதாச்சலம், திட்டக்குடி, அப்படியே சேலம் மாவட்ட எல்லை வரைக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லை, விழுப்புரம் மாவட்டத்தோட மேற்கு ஓரம், அப்படியே திருவண்ணாமலை மாவட்டம், இதெல்லாம் நல்ல மழையை கொடுத்தது நேற்றைக்கு. இன்றைக்கு நேற்றைய மழைப்பொழிவில் குறைந்த அளவு, நேற்றைய விட சற்று குறைந்த மழைப்பொழிவு இன்றைக்கு இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக தமிழகம் ஊடாக வங்கக்கடலுக்கு பயணிக்கக்கூடிய காற்றோட வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். இதனால் என்ன ஆகும்னா, ஈரக்காற்றை சுழண்டெடுக்கும் பகுதி வந்து கர்நாடக பகுதிக்கு போய்விட்டது, வடமேற்கு காற்று வந்து கர்நாடக பகுதியோட ஸ்டாப் ஆயிரும். இதனால் வடமேற்கு வெப்பக்காற்று வருவது கர்நாடக பகுதியோட ஆந்திர பகுதியோடு நின்றுடும். அதனால் இன்றைக்கு அந்த காற்று சுழற்சி உள் கர்நாடகா, ஆந்திர பகுதி எல்லையோரமாக நீடித்து கொண்டிருக்கும். இதனால் வெப்பக்காற்று அங்கே நின்றுடும். தமிழகத்தில் அதிகப்படியான வெப்பக்காற்று வந்து மிக கனமழையை கொடுக்க வாய்ப்பில்லை. மேற்கு காற்றோட வேகம் கூடும். பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்க்குழி கணவாய் வழியாக வங்கக்கடலில் பயணிப்பது இன்று தேதி 19. நம்ம இது ஏற்கனவே நீண்ட காலத்துக்கு முன்பே அறிவித்ததும், 19ஆம் தேதி வந்து வங்கக்கடலில் காற்று சுழற்சி தீவிரமடைந்து விலகி செல்லும் மியான்மர் கரையை நோக்கின்னு. இப்போ மியான்மர் கரையில் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி காரணமாக, வடக்கு அந்தமான் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக, அரபிக்கடல் காற்று தென்மேற்கு பருவக்காற்று போல கேரளாவில் நுழைந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழையை கொடுத்துவிட்டு கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் நேற்றை விட குறைவான சாரல் மழையை இன்றைக்கு கொடுக்கும். ஆனால் பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதியாம், நெகமம், கருமாபுரம், காட்டப்பட்டி, அதாவது உடுமலைப்பேட்டை, பல்லடம் இடைப்பட்ட பகுதி, அப்பாஜி கொண்டமதி, தாராபுரம் இடைப்பட்ட பகுதி கொஞ்சம் குறைவான சாரல் மழை இருக்கும். குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை,
குளிர்காற்று தூறல் சாரல் துளிகள் விழும். பெரிய அளவில் மழை என்பது இனிமேல் மலைகள் மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதி தான் இனிமேல். அது இல்லாமல் பாலக்காட்டு கணவாயில் நுழைந்து தாராபுரத்திற்கு கிழக்கே அந்த மழைப்பொழிவு கிடைக்கும், சாரல் மழை வெப்பச்சலன மழை. அப்படி இந்த காற்று பகுதியாம் மேட்டு பகுதி கடல் மட்டத்திற்கு கொஞ்சம் உயரமாக இருக்கக்கூடிய அந்த காமநாயக்கம்பாளையம் பல்லடம் குண்டடம் இந்த பகுதியில் காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். இந்த காற்று போய் வெப்பசலன மழையை கேரளாவில் கொடுத்துட்டு இங்கே வறண்ட காற்றான் இல்லாமல் கொஞ்சம் குளிர்காற்றாக பயணித்து பிறகு அது கிழக்கு போய் டெல்டா மாவட்டங்களில் கூட மாலை நேரங்களில் கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது, நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அதிகபட்ச மழை. நல்ல மழை எங்கே எதிர்பார்க்கலாம்னா இன்றைக்கு ஒரு நாள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் நல்ல மழை இருக்கும். நாளையிலிருந்து இந்த மழை விலகி காற்றோட வேகம் கூடி கேரளாவில் மழை இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும், கணவாய் பகுதிகளில் சாரலாக தூறலாக குளிர்ந்த காற்றாக பயணித்து தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் உயரக்கூடிய வெப்பநிலையால் ஆங்காங்கே நனைக்கு மழை லேசான மழையை வரக்கூடிய நாட்களில் இரு கொடுத்து கொண்டிருக்கும். முற்றிலுமாக மழை இல்லாத வறண்ட வானிலை இருக்காது. வெயில் மதியம் அதிகரிக்கும், மாலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை காணப்படும். இடிமழைனா கூட இடி இல்லாத ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து தூறல் மழை நனைக்கு மழைகள் காணப்படும் வரக்கூடிய நாட்களில். இது மலை மறைக்கும் பகுதியாகிய அதாவது கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதியோட கிழக்கு பகுதி, அதாவது நத்தம் பகுதி, மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதி பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி, விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, மதுரை மாவட்டத்தோட மேலூர் கொட்டாம்பட்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை மற்றும் அப்படியே சோழவந்தான் பாலமேடு அலங்காநல்லூர் மதுரை மாவட்ட மதுரை மாநகருக்கு வடக்கே இருக்கக்கூடிய திருச்சி சாலை பகுதி மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட நீலகிரி மாவட்டம் மறைக்கும் பகுதியாகிய கர்நாடக எல்லையோர பகுதி, அதாவது சத்தியமங்கலம் தாளவாடி தொடங்கி சத்தியமங்கலம் பன்னாரி அப்படியே கிழக்கு நோக்கி வந்து பர்கூர் தூக்கநாயக்கம்பாளையம் கோபிச்செட்டிபாளையம் என்னமங்கலம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்டூர் கொளத்தூர் மேச்சேரி ஓமலூர் இந்த பகுதி வரைக்கும் மழை கொடுக்கும் நல்ல மழை. பிற பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது, பெரிய மழை இருக்காது. ஆனால் கடலோரத்திற்கு வந்து ரொம்ப கம்மியாக தூறல் சாரல் மழையை நள்ளிரவில் இரவிலே வந்து கொடுக்கும். அது சுத்தமாக வறண்ட வானிலை இருக்காது, வெயிலும் இருக்கும், மாலை இரவில் மேகம் சூடும், ஆங்காங்கே தூறல் காணப்படும், காற்று பகுதியில் மட்டும் குளிர்ந்த காற்று வீசும். இன்று ஒரு நாள் மட்டும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு, வரக்கூடிய நாட்களில் இந்த காற்று பகுதி மட்டும் குளிர்ந்த காற்று வீசும். ஆனால் தென் மாவட்ட காற்று பகுதியாம் கயத்தாறு பகுதி செங்கோட்டையிலிருந்து வரக்கூடிய காற்று கயத்தாறு பகுதியில் லேசான மிதமான மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு நான் வரக்கூடிய நாட்களில் ஓரிரு நாள். அதே போல் ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதிகளிலையும் ஓரிரு நாள் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு தெரியுது, வட மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை வாய்ப்பு தெரிகிறது. இவ்வளவு நாள் பெய்த மழையே எங்களுக்கு போதும் சார், இப்போ எங்களுக்கு மழை தேவையில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் புரிகிறது. ஆகவே மழை முற்றிலுமாக வறண்ட வானிலையாக இருக்காது, ஆங்காங்கே மழை இருக்கும், மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடியிருக்கும், அரபிக்கடலிலிருந்து வங்கக்கடல் நோக்கி தமிழக தரைப்பகுதி வழியாக ஊடுருவி பயணிக்கும், வெப்பசலன மழை மாலை இரவில் ஆங்காங்கே இருக்கும், அளவாக லேசாக இருக்கும், கணவாய் பகுதிகளில் காற்றும் சாரலும் குளிருமாக இருக்கும், மலைப்பகுதிகளில் மழை இருக்கும், கேரளாவில் கனமழை இருக்கும், கடலோரத்தில் கேரளாவில் நல்ல மழை கனமழை இருக்கும், நீலகிரி வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை பட மழை தொடர்ந்து கொண்டிருக்கும், குற்றாலம் பகுதிகளில் சாரல் விழுந்து கொண்டே இருக்கும், கன்னியாகுமரி மேற்கு பகுதி மழை இருந்து கொண்டே இருக்கும். ஆக இதெல்லாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தொடங்கிய பிறகும் இதே வானிலை தான் தமிழகத்தில் தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருங்கள். மதியம் 2:30 மதிய அறிக்கை இன்று மழை எங்கே துள்ளி அறிக்கை சமர்ப்பிப்போம். இந்த அறிக்கையை தொடர்ந்து அடுத்து வருகிறது சுருக்கு அறிக்கை மற்றும் துளி அறிக்கை. இணைந்திருந்து அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.